ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் சமைக்க போறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருக்கோம் நிறைய, அதுவே இன்னும் கொஞ்சம் கிக்கோட மசாலா ஃப்ரெஞ்ச். ஆமாம், நமக்கு பிடிக்கிற மாதிரி. ஆமாம், ஓகே. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல காஃபியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது வந்து ஹாட் காஃபியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கோல்ட் காஃபியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எதோட வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் வந்து உருளைக்கிழங்குன்றது நம்ம ஊரில் ரொம்பவே ஃபேவரட், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காய்கறி. அண்ட் இதில் என்ன பண்ணணும், அதுவும் நல்லா வறுத்து பொரிச்செல்லாம் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். இங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் இதுக்கு? ஓகே, நல்ல பெரிய பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்போதான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட லென்த்து அந்த இது கிடைக்கும், கன்சிஸ்டன்சி. சால்ட்டு, அது கொத்தமல்லி, பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் ஆம்சூர் பவுடர், இது வந்து கார்ன் ஃப்ளவர். ஓகே, இந்த சூப்ஸ்க்குலாம் போடுவாங்க, அது கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் கிடைக்கும். ஆயில் ஃபார் டீப் ஃப்ரைங், பெப்பர். ஓகே, டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காமன் இன்க்ரீடியன்ட் தான். இதில் வித்தியாசம் வந்து ஆம்சூர் பவுடர். ஆம்சூர் பவுடர். ஸோ உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நம்ம எப்படி ரெஸ்டரன்ஸை சாப்பிடவும் அந்த மாதிரி நீளம்லாம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ பெரிய உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, பிரெட் க்ரம்ஸ் வேணும், அப்புறம் கொஞ்சமாக ஆம்சூர் பவுடர் அண்ட் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இவங்க வந்து ரெட் சில்லி பவுடர், அதுவும் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் யூஸ்வல், ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ளவர், சோளமாவு, பெப்பர், எண்ணெய், இல்லையா? ஆமாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும்? ஆமாம், நான் தோல் சேவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூனோ லைக் டைம் சேவிங் கோசரம். ஏன் தண்ணியில் போட்டு வைக்கணுமா? சுதவே அந்த ஆக்சிடேஷன் ஆகி ப்ரௌன் ஆகிடும் இல்லையா, அதை நாராம இருக்கு. அதுக்கு தான் வேற. ஸோ வெறும் வாட்டரா இல்லை சால்ட் வாட்டர்? ரெகுலர் வாட்டர் தான். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல தின் ஃபிங்கர்ஸ் மாதிரி. ஒரு ரொம்ப மெல்லஸாகவும் இருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா வந்து ஒரு மாதிரி சீக்கிரமாக ஒரு மாதிரி குறைஞ்சி போயிடும். ஆமாம், நல்லா நம்ம இன்னும் இப்படி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு லென்த் நம்ம இஷ்டம், இஃப் யூ வாண்ட் டு ஷார்டன் இட் இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கலாம். டூ லென்த்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. உருளைக்கிழங்கு, நல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு உருளைக்கிழங்குலேயும் உங்களுக்கு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி வில் கெட் இட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு பெசரி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா அந்த கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டரும் எடுத்துரும், உள்ள சால்ட்டும் உங்களுக்கு இறங்கிக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் சிட்டிங் டைம் கொடுத்தோன்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் இறங்கிடும் வெளியில். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு இது பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஒரு சோளமாவு, ஆமாம், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஈவனாக உங்களுக்கு கோட் ஆகும் எல்லாத்தையுமே. இதுலேயே சால்ட் இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக கொஞ்சமாக ஆட் பண்ணேன், ஏன்னா எப்படின்னா நம்ம கெச்சப் தொட்டு தான் சாப்பிட போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காரத்தை பீட் பண்ணுவோம். ஆமாம், சால்ட் கொஞ்சம் வேணும். கரெக்ட். ஆமாம். அண்ட் ஒரு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஓகே, கொஞ்சம் ஆம்சூர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட கொஞ்சம் ஆம்சூர் பவுடர், பெப்பர். பெப்பர் ஆரம் வேறு. ஆமாம், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் பிரெட் க்ரம், பிரெட் க்ரம் ஓகே, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஸோ ஐ திங்க் இதில் யூஸ்வலாக பிரெட் க்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இன்ஃபேக்ட் ஒன்லி சால்ட், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொடுக்க கொடுத்து இந்த
ஸோ இந்த மிக்சர் இஸ் ரெடி. நம்மளுக்கு கொஞ்சம் தனியா ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த ஈச்சி இதில் கொஞ்சம் கோட் ஆகும் நைஸாக. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆல்ரெடி பாருங்கள் இட்ஸ் ஸ்வெட்டிங் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம இப்போது இதில் போட்டு நம்ம நல்ல ட்ரை டவல் இல்லை டிஷ்யூவில் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்துடலாம். அது கூட நம்ம தவா ஹீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துட்டோம் நம்ம. சோளமாவு, உப்பு, மிளகாய்த்தூள், ஆம்சூர் பவுடர், அதோட பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா இல்லை பாருங்க, ஆல்ரெடி கிவிங் அவுட் வாட்டர். ஆ ஆமாம், அந்த உப்பு சேர்த்த உடனே நல்லா மண்ண வெளியே வருது இல்லையா? ஓகே. ஸோ இருக்கிற அந்த ஈரத்தையும் தொடச்சி எடுத்துருக்கோம். ஆமாம், அந்த கிறிஸ்பாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ வாட்டர் இருக்கா பாருங்க, நல்ல பேட் ட்ரை பண்ணிடலாம். டிஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, எனி திங் இஸ் ஃபைன். ஸோ ஆயில் தேவையில்லை ரொம்ப, அந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைக்ரோவேவ் அவாய்டையும் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கோட் பண்ணிடலாம் அதில். ஓகே. ஸோ இந்த ஈரம்லாம் எடுத்துட்டாலும் இது நல்லா கோட் ஆகும். கோட் ஆகும். இன் வேணும்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆட் லிட்டில் வித் அ வாட்டர் கொஞ்சம். ஓகே. ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஆமாம். வெரி லிட்டில் ஆட் பண்ணுறேன். ம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமா தண்ணி? ஆமாம், அதில் வெரி இல்லை ஜஸ்ட்டு கோட். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்ரோவேவில் பேக் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், ஓடிஜி அவனில் நம்ம பேக் பண்ணலாம். ஓகே. ஸோ வெறும் அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் ட்ரேயோட க்ரீஸ் பண்ணிட்டு, க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயோட க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு. ஆமாம், ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஆயில் வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் ஒரு எனி திங். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க, நல்லா கோட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்படி நம்ம செஞ்சு இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண அப்புறமும் இதில் மசாலா இருக்கும். அகைன் ஒரு உருளைக்கிழங்கு கூட நம்ம கட் பண்ணி. ஓ டெஃபினட்டா, நீங்கள் லைக் இஃப் யூ ஹாவ் பெரிய பேட்ச் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் பண்ணிவிட்டு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ எப்போ நீங்கள் உங்கள் கெஸ்ட்டு வராங்களோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணணுமோ லைக் அப்போ. ஓகே, இப்போ நல்லா எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆகும். ஆமாம். ஸோ எப்படி தெரியும் மேம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும்? கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகும் பாருங்கள். அப்போது இட் வில் டேக் 5 to 7 minutes ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கும் போது அடங்கி அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே அந்த கோல்டன் ப்ரௌன் தெரியும். ஓகே. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹை இல்லாமல், ஏன்னா உள்ளெல்லாம் இட் ஹஸ் டு குக் இல்லை, ஸோ வெளியில் கிறிஸ்பு உள்ள சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிவ் இட் சம் டைம். ஆமாம்.